நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும் போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் மும்பை மஹிம் கடலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மர்மமான சூட்கேஸ் ஒன்று மிதந்து கொண்டிருந்தது இது பற்றி அறிந்த போலீசார் அந்த சூட்கேஸை மீட்டு திறந்து பார்த்தபோது அதில் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் ஒரு ஆணின் கால்கள் மார்பு பகுதி மற்றும் மர்ம உறுப்பு உள்ளிட்ட பாகங்களும் இருந்தன மேலும் அந்த சூட்கேஸில் இரண்டு சட்டைகள் ஒரு கம்பளி ஆடையும் மற்றும் பேண்டும் இருந்தது அவற்றை கைப்பற்றிய போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து கொலையாளியை பிடிக்க விசாரணை நடத்தினார்கள் மேலும் அந்த சூட்கேஸில் இருந்து ஒரு சட்டையில் தையல் கடையின் பெயர் மற்றும் முகவரியும் இருந்தது இதையடுத்து போலீசார் குர்லா மேற்கு பெல்காமி ரோட்டில் இருந்த அந்த தையல் கடைக்கு சென்று விசாரித்தனர் அப்போது அந்த சட்டையின் சொந்தக்காரரின் பெயர் பெனட் என்ற தகவல் மட்டுமே போலீசாருக்கு கிடைத்தது இதையடுத்து போலீசார் அந்த சட்டை மற்றும் பெனட் என்ற பெயரை வைத்து கொலை செய்யப்பட்டவரை சமூக வலைதளம் மற்றும் தையல் கடை அமைந்துள்ள பகுதியில் தேடினர் அதில் முகநூல் மூலமாக போலீசார் பெனட் என்ப என்ற பெயரில் ஒருவர ஒருவரான சாந்தகுருஸ் கிழக்கு பகுதியில் வசித்து வருவதை கண்டுபிடித்தனர் இதையடுத்து போலீசார் அங்கு சென்றபோது பெனட் வீடு பூட்டி கிடந்தது அக்கம்பக்கத்திடம் விசாரித்த போது பெனட்டுடைய வயது ஐம்பத்தி ஒன்பது என்றும் வளர்ப்பு மகளான ஆராதியா என்ற ரியா வயது பத்தொன்பது என்பதுடன் வசித்து வந்ததாக கூறினர் இதையடுத்து போலீசார் ரியாவை பிடித்து விசாரணை நடத்தினார்கள் முதலில் அவர் வளர்ப்பு தந்தை கனடாவில் இருப்பதாக கூறினார் பின்னர் போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் அவர்தான் பதினாறு வயது காதலுடன் சேர்ந்து வளர்ப்பு தந்தையை கொலை செய்ததும் தெரியவந்தது இதையடுத்து நடந்த விசாரணையில் பெனட் வளர்ப்பு மகளான ரியாவுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து உள்ளார் என்றும் இதனால் விரக்தியடைந்த அந்த அவர் கடந்த மாதம் இருபத்தாறாம் தேதி தனது காதலுடன் சேர்ந்து தந்தையை கட்டையால் அடித்தும் கத்தியால் குத்தியும் கொலை செய்துள்ளார் பின்னர் என்ன செய்வதென்று என்று தெரியாமல் தான் தந்தையின் உடலை மூன்று நாட்களாக வீட்டிலேயே வைத்திருக்கிறார் பின் அதன் பின்னர் தான் அவர் தனது காதலுடன் சேர்ந்து தந்தையின் உடலை துண்டு துண்டாக வெட்டியும் உள்ளார் பின்னர் அதை ஒரு சூட்கேஸில் போட்டு அந்த கடல் பகுதியில் வீசியுள்ளார் அந்த சூட்கேஸ் தான் மகிம் கடற்கரையில் ஒதுங்கியது போது அது போலீசார் கைப்பற்றப்பட்டதும் தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் ரியா மற்றும் அவரது காதலனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் பாலியல் தொல்லை கொடுத்த வளர்ப்பு தந்தையை காதலுடன் சேர்ந்து இளம்பெண் கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி வீசிய சம்பவமானது மும்பையில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது